ஆண்மை பெண்மை என்ற தலைப்பில் நிலைவனத்தில் நடந்த ஆசான் இணைய வழி மாணாக்கர் சந்திப்பில் ஆசான் மா செந்தமிழன் அவர்களுடன் நடந்த கலந்துரையாடல். நாள் 28/1/2024. ஒவ்வொருவருள்ளும் ஆண்தன்மை பெண்தன்மை இரண்டும் உண்டு என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆண்தன்மை என்பது யாது, பெண்தன்மை என்பது யாது என்பதை தெளிவுபடுத்துங்கள். ஆண் தன்மைன்றது ஒரு தெளிவாக, ஆண் தன்மை பெண் தன்மையெல்லாம் ஒரு கோடு போட்ட வரையறையெல்லாம் இல்லை, அதுதான் உண்மை. ஏன்னா சிவசக்தி கலவி நிலை என்பது ஒரு எல்லாவற்றிலுமே எது சிவம் எது சக்தி என்று பிரிக்க முடியாத நிலை தான். அது மூலமே அப்படி தான் இருக்குது. இந்த ஆண்மை பெண்மைன்றதெல்லாம் ஒரு இறுதி வெளிப்பாடு, இறுதி கடைசி இதுதான். இதுக்கு பேர ஒரு வெளிப்பாடு இல்லை என்ற இடத்துல உள்ள பகுப்பு அது. அதனால் இதுதான் ஆண் தன்மை இதுதான் பெண் தன்மைன்னு உண்மையிலே பிரிக்க முடியாது. நம்ம பொதுவாக என்ன புரிதல் இருக்குன்னா, ஒரு வீரம் துணிவு இது வந்து ஆண் தன்மை அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. ஆனால் அதுவும் உண்மை கிடையாது. ஏன்னா இப்போது நம்முடைய மரபிலேயே போர்த்தொழில் தீமைகளை அழித்தல் என்றதெல்லாம் வந்து அன்னையுடைய வடிவமாக தான் நம்முடைய மரபே சொல்லியிருக்கு. முதன்மை அன்னை தான். முருகன் சொல்லப்பட்டாலுமே கூட முருகனுமே மகன் தான், மகனை விட பெத்தவ தான் முதல்ல இருக்கிறார். அப்போ அந்த வகையில் பார்த்தால் அப்படி சொல்ல முடியாது. ஒரு வீரம் துணிவு தான் ஆண் அப்படி சொல்ல முடியல. சரி, ஆளுமை தான் ஆண் தன்மைன்னு வச்சுக்கலாமா? இப்போ ஏன்னா ஆளுமைனா நம்ம இன்றைக்கி இந்த அந்த சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருளில் நான் சொல்கிறேன், உண்மையான பொருள் என்ன என்பது வேறு. இப்போ உள்ள நடைமுறையை சொல்கிறேன். பொதுவாக பெண்களுடைய உடல் அமைப்பு, அவர்களுடைய உடல் செயல்பாடுகள் வைத்து பார்க்கும்போது அவங்கள்ட்ட தான் ஆளுமை கூடுதலாக இருக்குது. ஏன்னா அந்த மாதவிலக்கு காலம், பிறகு பேறு காலம், குழந்தைகளை வளர்க்குற காலம், இதில் வந்து ஆளுமை இல்லாமல் இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இது ஆண்களுக்கு, அதாவது ஆண் பாலினத்திற்கு ஆளுமைன்னு எதை சொல்கிறது அப்படின்னு எவ்வளவு நான் சிந்தித்து பார்த்தாலும் எனக்கு கிடைக்கல. அது பெண்கள்கிட்ட இருக்குது, ஆண்கள்கிட்ட இல்லைன்னு நான் சொல்ல வரல. இப்போ பொதுவாக புரிதல் வந்து ஆண்கள்னா ஆளுமை அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல, அந்த பார்வைக்கு என்ன சான்று இருக்குன்னு எனக்கு தெரில. நான் ரொம்ப சிந்திச்சு பார்க்குறேன், என்ன சான்று இருக்க முடியும்? அப்படி என்ன செஞ்சிட்றாங்க ஆண்கள்? இப்போ ஒரு பெண் செய்யாதத ஆளுமையோட ஒரு ஆண் என்ன செஞ்சிட்றான்? உடல் அமைப்பிலே இப்படி இருக்கு அவங்களுக்கு. ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு 10-12 வயதுலேருந்தே உடல் உறுப்பு மாறிடுது. அதிலிருந்தே அவள் ஆளுமையோட தான் இருந்து ஆகணும், இயல்பாக அப்படித்தான் இருக்கிறான். அதுலேருந்து ஆரம்பித்து அவளுக்கு 45-50 வயது குறைந்தது நான் சொல்கிறது வரைக்குமே அவளுக்கு வந்து உடல் சார்ந்த ஒரு ஆளுமை தேவைப்படுது. அது அது வரவழைச்சிக்கிறது இல்லை. எந்த பெண்ணுடைய தனித்திறன்னு நான் இதை சொல்ல வரல. இப்படி தானே படைப்பே இருக்கு, இப்படி தானே வந்து ஒரு உயிரின பெருக்கமே நடக்குது. அப்போ இதை விட பெரிய ஆளுமை என்ன இருக்க முடியும்? சிந்திச்சு பாருங்கள், ஆண்களோ பெண்களோ சிந்திச்சு பாருங்க, இதை விட என்ன பெரிய ஆளுமை ஆண்கள்கிட்ட இருக்கு? இப்போ துணிவுன்னு எடுத்துக்கிறோம். நீங்கள் வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிறத விட துணிவை எந்த ஆண் வாழ்க்கையில் சந்திச்சிட்றான்? ஒரு ஆணுக்கு அப்படி துணிவான சூழல்லாம் கிடையாது. இயல்பா ஒரு விபத்து ஆகுதுன்னா அது பெண்களுக்கு ஆகும், ஒரு அறுவை சிகிச்சைன்னா அது அவங்களுக்கு ஆகும். ஆனால் பெண்களுக்கு மட்டுமே ஆன துணிவு தேவைப்படுதில்ல. அங்கே என்ன துணிவு ஆணுக்கு? அப்படி ஒரு துணிவு எங்கே இருக்கு? ஆணுக்கு என்ன இருக்கு? உடல் நான் சொல்றது எல்லாமே வாழ்க்கை நடைமுறையை சொல்ல, நான் உடல் அமைப்பு மட்டும் வச்சுதான் பேசிட்டு இருக்கிறேன். வெறும் உடல் அமைப்பு, நீங்க நல்லவர் கெட்டவர் அந்த இடத்துக்கே நான் வரல. அப்ப இதுல என்ன அப்படின்னா, இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஆண் என்ற பாலினத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய உடல் அமைப்பினால் கூடுதல் விடுதலை அடைந்திருக்கிறார்கள். அதுதான் உண்மை, அவங்களுக்கு கூடுதல் விடுதலை இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு மார்பு இல்லை,
மாதவிளக்கு இல்லை, பெரிய கூந்தல் இல்லை. இப்போ இதெல்லாம் வந்து தொல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இது இல்லாமல் இருக்கிறது உடல் அளவில் ஒரு விடுதலை. ஒரு கூந்தலை பராமரிக்கிறது, இப்போ நானே குறைவாக வளர்க்குறேன், இதே சொல்கிறேன். ஆண்கள் வந்து அந்த இடத்துலேருந்து விடுதலை கிடச்சிருச்சு. ஆனால் அந்த விடுதலைன்றது என்னன்னு புரியணும்ல. ஒரு கூந்தல் வளை பராமரிக்கிறதுன்றது ஒரு வேலை. ஏன்னா அது வந்து அழகு கிடையாது, அது வந்து உடல் உள்ளுறுப்புகளோட தொடர்புடையது. பெண்களுக்கு வளருதுன்னா அது அழகுன்னு தனியாக எதுவுமே கிடையாது. நேர்த்தியாக இருந்தால் அது அழகு, அவ்வளோதான். உள்ளுறுப்புகளோட தொடர்புடையது அந்த கூந்தல். அப்போ அது வந்து ஆண்களுக்கு அப்படியான உள்ளுறுப்பு இல்லை, அதாவது கருப்பை இல்லை ஆண்களுக்கு, அது கருப்பையோட தொடர்புடையது கூந்தல். நீங்கள் அப்படியே சிந்திச்சு பாருங்களேன், ஒரு மார்பு முளைகள் இருக்குல்ல, இது வந்து ஒரு கவர்ச்சிகரமான பொருள் அல்ல. அப்படி பார்க்கறது தவறுன்னு நான் சொல்லலை, அது அப்படி பார்க்கும்படி நமக்கு இயல்பு உணர்ச்சி வழங்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் தவறல்ல. ஆனால் அது அது இல்லை, அது அடிப்படையில் அது இல்லை, அது ஒரு தோற்றம். இந்த தோற்றம் தேவைன்னு தான் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் அதற்கு அப்பால் இருக்குது அதோடைய தேவை. அது வந்து ஒரு அது இல்லாத ஒரு விடுதலை தான் ஆண்களுக்கு, அது ஒரு விடுதலை தான், அது இல்லாத விடுதலை, பல வகைகளில் விடுதலை. அப்போது ஒரு ஆண் இந்த உறுப்புகள் உடலில் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னா என்ன, அவன் வந்து கூடுதல் விடுதலையோடு இருக்கான். ஒரு ஆண் எனப்படுவான் கூடுதலான விடுதலையோடு இருக்கிறான். சரி, விடுதலை எதுக்கு வழங்கப்படும்? நான் பலமுறை சொல்லியிருக்கேன், விடுதலைன்னு என்ன, பொறுப்பு, ஒழுங்கு. ஒரு ஒழுங்கை பேணுதல் தானே விடுதலை. ஒருத்தருக்கு விடுதலை வழங்கப்பட்டிருக்குன்னா அவர் என்ன செய்யணும், இந்த ஒழுங்கை பேணணும் அவர். அப்போ ஒழுங்குன்றது என்ன, ஒரு சமூகமாக இருக்கட்டும், ஒரு குடும்பமாக இருக்கட்டும், இல்லை ஒரு நாடு, இல்லைன்னா அந்த மனிதர் என்ற ஒரு உயிரினம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை புவியில் ஒரு நானும் ஒரு உயிரினம், இல்லை எனக்கு ஆறு அறிவு இருக்குது, எல்லாமே எந்த இடத்துக்கு போனாலும் எந்த நிலையில் இருந்து பார்த்தாலும் எல்லா இடத்துக்கும் ஒழுங்குகள் இருக்கு. இந்த ஒழுங்குகளை பேணுதல், அது வந்து விடுதலை அடைந்தவர்களுக்கு வாய்ப்பது, கூடுதலாக வாய்க்கிறது, அதுக்கு தான் விடுதலை. அந்த ஒழுங்குகளுக்காக உழைப்பது, அந்த ஒழுங்குகளுக்காக பல்வேறு செயல்களில் ஈடுபடுவது, சிந்திப்பது, இதற்கான வாய்ப்பு ஆண்களுக்கு அவருடைய உடலமைப்பிலே வழங்கப்பட்டிருக்கு. விடுதலை, ஏன்னா விடுதலை இருக்கு, கூடுதலாக அவங்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்குன்னு அப்படிலாம் புரிஞ்சுக்கவே புரிஞ்சாங்க, கூடுதலாக இருக்கு. ஏன்னா இவங்களுக்காக தான், நீங்கள் ஒரு பெண்களுக்கு நான் சொல்கிறது முந்தைய காலம், ஒரு 10-15 குழந்தைகள் நீங்கள் அப்போ கணக்கு போடுங்க, ஒரு 20 ஆண்டு முடிஞ்சிடும், 20-25 ஆண்டுகள் முடிஞ்சு போயிடும். அந்த குழந்தைங்கள்லாம் வந்து போனது போக மிச்சம் இருக்கிறது தன்னைத்தானே பார்த்துக்கிறதுக்கு ஒரு 25 ஆண்டு ஆகும், 15 குழந்தைன்னா சில நேரங்களில் 30 ஆண்டுகள் கூட ஆகலாம், குழந்தையோட இடைவெளி பொறுத்து. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, 40-45 வயசு ஆகிருக்கும். அவங்க 15 வயதில் திருமணம் ஆகிடும், அப்போல்லாம் திருமணம்னா என்ன, சேர்ந்துக்குவாங்க, ஒரு 45 வயது ஆகிடும், இல்லை 50 வயது ஆகும். இதுக்கப்புறம் தான் அவள் வந்து விடுதலையை பார்க்குறான், இதுக்கப்புறம்தான் பார்க்குறா அவள். இங்கே அப்படி இல்லை, இந்த அதே 15 வயதுலேருந்தே இவன் விடுதலையோடு தான் இருக்கிறான். எப்போ வரைக்கும், கடைசி வரைக்கும். இதுதான் வேறுபாடு. இப்போ ஆண்மைன்னா என்ன, பெண்மைன்னா என்னன்னு எதை வச்சு என்ன சொல்கிறது, இது இப்படி அது அப்படி, இதை சொல்லிடலாம். இதை நான் சொன்னேன் இல்லையா, இது இப்படி அது அப்படி. நான் சொன்னது எல்லாமே உடலமைப்பு வச்சு தான், என்னோடய கருத்துன்னு இதில் எதுவுமே இல்லை. சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், என் கருத்து இதில் ஒன்றும் இல்லை. இருக்குன்னு நீங்கள் நினச்சா நீங்களே மறுத்து பார்த்துக்கலாம். நான் வெறும் உடலமைப்பில் உள்ளதை பற்றி வச்சு சொல்கிறேன். அப்போ ஒரு ஒழுங்கு பேணுதல் என்பது யாருக்கு இயல்பாக வரும்னா, யார் விடுதலையோடு இருக்காங்களோ அவங்களால தான் ஒரு ஒழுங்கை புரிஞ்சிக்க முடியுமோ இல்லை. ஏன்னா விடுதலைன்றது ஒழுங்கு தான், ஒழுங்கு கேடோ அல்லது கராரான விதிமுறைகளோ ஒழுங்கு விடுதலை கிடையாது. அப்போ அந்த ஒழுங்குகளுக்காக உழைத்தல் என்பது ஆண்களுக்கு இருக்க வேண்டிய இயல்பு, இருக்க வழங்கப்பட்ட இயல்பு, அதுவும் கொடுக்கப்பட்டது தான்.
சரி, இப்போ இந்த ஒழுங்கு அப்படின்றது நம்ம எதை தான் நம்ம ஒழுங்குன்னு வச்சுக்கிறது? இப்போ பலருக்கு வந்து அந்த கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்கும். நான் எப்பவும் சொல்கிறது தான், இந்த தலைமுறை முழுக்க இருக்கும், அடுத்த தலைமுறைக்கு அது புரியும். இப்போ ஒழுங்குன்றது என்ன? எது ஒரு கட்டமைவு இருக்குது, ஒரு கட்டமைவு இருக்குன்னா இந்த கட்டமைவு ஒரு தொடர் இயக்கத்தில் இருப்பதற்கு என்ன வேணுமோ அது ஒழுங்கு. ரொம்ப எளிமையாக சொல்லிட்டேன். ஒரு கட்டமைவு இருக்கு, ஒரு வீடு இருக்குங்க, ஒரு மரபு வீடு கட்டுறீங்க, அதோட ஒழுங்கு என்ன? அதுக்கு பல ஒழுங்குகள் இருக்கு. நீங்கள் சுற்றி வளைச்சி பல இது இந்த வீடு இப்படிலாம் இப்படிலாம் அப்படிலாம் சொல்கிறீங்க இல்லையா, ஒரு 100 எழுதுறீங்க இந்த வீடு இப்படி இருக்கணும்னு. இப்போது நான் அதை பார்க்குறேன், நான் அதை ஒரு 40 தூக்கி தனியாக வச்சிடுறேன், இது வேண்டாம் இந்த 60 வச்சுக்குவோம், இதில் தான் ஒழுங்குன்னு சொல்கிறேன். நான் இந்த 40 தூக்கி வைக்கிறேன்ல, அது என்ன? இந்த 40 இருந்துச்சுன்னா இந்த வீடு அடிக்கடி பராமரிக்கப்பட வேண்டும், மிக கூடுதலாக நீங்கள் செலவு பண்ணணும், இல்லை இதுக்கான மரங்கள் வந்து ஏதோ ஒரு காட்டோட வளத்தை அழித்து வர வேண்டியிருக்கும், இதுக்கான பொருட்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு இயற்கை வளத்தை அழிக்க வேண்டியிருக்கோன்னு நான் ஒரு நீங்கள் சொல்கிற 40 திணிக்கிறேன். இப்போ நான் இதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா, இதெல்லாம் தான் ஒழுங்கு மீறு. உங்களுக்கு வீடு எப்படி இருக்கணுமோ, இன்பமாக இருக்கணும், மன நிறைவாக இருக்கணும், என்ன வேணால் சொல்லிக்கங்க, அதெல்லாம் சரி. ஆனால் அந்த அதில் என்னென்ன பொருட்களால் அது கட்டப்படுகிறது, அதில் யார் ஈடுபடுறாங்க, அதோடைய அடிப்படை இலக்கணம் என்ன, அளவு என்ன என்பது எல்லாமே எதை நோக்கி, இது வந்து ஒரு தொடர்ந்து ஒரு இயங்கி கொண்டிருக்கும் ஒரு கட்டமைவாக இருக்கணும். இதில் மக்கள் வாழணும், 100 200 ஆண்டோ வாழணும், இல்லை 300 வாழணும், இதுதானே, இவ்வளோ தானே. இப்போ நீங்கள் அதில் இதுக்காக நீங்கள் ஒரு 100 எழுதுறீங்க, அதில் ஒரு 40 எப்படி இருக்குது? இதுக்கு தொடர்பு இல்லாமல் இருக்கு, அதுக்கு எதிராக இருக்கு, அல்லது இதுக்கு பயன்படுது ஆனால் வேற எதையோ அழிச்சிட்டு வருது. இப்போ இதுதான் வந்து ஒழுங்கை புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையான வழிமுறை. இது ஒரு விதிமுறைன்னு நம்ம வச்சுட்டோம்னு வச்சுக்கலாம், ஒழுங்கு வீடுன்றது இது வீட்டுக்கான விதி அப்படின்னு சிலதை வச்சிடறோன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை உங்களுக்கு என்ன ஒழுங்கு புரியும், வாசல் எங்கே வைக்கணும், கதவு எப்படி இருக்கணும், எத்தனை கதவு இருக்கணும், ஒரு கணக்கு வந்துடுமா? இதில் என்ன இருக்குது ஒழுங்கு? இதில் எங்கே இருக்குது ஒழுங்கு? ஒழுங்குன்றது என்ன? எந்த நிலத்தில் கட்டணும், எந்த நிலத்தில் எப்படி கான் படிக்கணும், என்ன சார்ந்து எப்படி, இது ஒவ்வொரு படிநிலையிலையுமே இருக்குது, உங்களுக்கு பாடம் இருக்குது. இது எல்லாமே எதை நோக்கி? இது ஒரு தொடர்ந்து இந்த வீடு ஒரு இயக்கத்தில், ஒரு தொடர் இயக்கத்தோடு உடன்பட்டுருக்கணும், அண்டமே இயங்கிட்டு இருக்கு, அதோட ஒத்திசைவாக இருக்கணும். நம்ம அதில் நம்ம வாழணும், நம்ம பேரப்பிள்ளைங்க வாழணும், நம்ம பேர பிள்ளையோ அடுத்தவங்க பேர பிள்ளையோ தலைமுறை தலைமுறையாக வாழணும், அவ்வளோதான். வீடு எப்படி இருக்கணும், இது வந்து ஒழுங்கு. இல்லை இல்லை, வீடுனா இப்படி தான் இருக்கணும், இதை இப்படி தான் அங்கே தான் வைக்கணும், இங்கே தான் வைக்கணும்னு பேசி ஒரு விதிமுறையை ஏற்படுத்திடுறோம். ஏற்படுத்தினதுக்கப்புறம் அந்த வீடு குத்துதே குடையுதே அப்படின்னு கதரை வைக்கிது, சரியா? இருக்க முடியல, காற்று வரல, சூடாகுது, இல்லை கடன் கட்ட முடியல, வெவ்வேறு சிக்கல் வருது, தண்ணி சரியில்லை, இல்லை படுத்தா தூக்கம் வரல, சிக்கல் வருது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதை இடிச்சிடலான்றேன். நம்ம சொல்கிறது எப்போவும் அதுதான், ஒத்து வரலன்னு இடிச்சு விட்டுரு, இடிச்சுட்டு தெருவிலையே படுக்க போகிறோம், உருப்படியாக கட்டுவோம், எதுக்கு இடிக்கிறோம்? இது ஒரு விதிமுறையில் கட்டப்பட்ட வீடு, இது இது ஆகாதுன்னா இடிச்சிரு, ஒரு கட்டுவோம், நம்ம புரிஞ்சிட்டு கட்டுவோம், ஒரு ஒழுங்கோட ஒன்று கட்டுவோம் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் எல்லாத்துக்கும் பொருந்தும். ஒரு சமூகத்தோட ஒழுங்கு என்ன, அது வந்து ஒரு நிலை பெறணும், ஒரு இயக்கத்தோட ஒத்திசைவாக இருக்கணும். அதே போல் ஒரு குடும்பத்தோட ஒழுங்கு என்ன, குடும்பம் தழைத்து வாழ வேண்டும், அடுத்தடுத்த தலைமுறைகள் வரணும் இருக்கணும். இப்போ ஒழுங்கு என்பது எங்கிருந்து வருது? விடுதலை, மனிதர்களை பொறுத்தவரை சொல்லுவோம், ஒழுங்கு ஏற்கனவே படைக்கப்பட்டிருக்கு, மனிதர்களுக்கு எங்கிருந்து வரும்? ஒரு விடுதலை இருந்தானே வரும். ஏ, கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு ஒழுங்கு என்ன புரியும் சொல்லுங்களேன் பாப்பா. ஒரு நபர் கட்டுப்பாட்டோடு இருக்கிறார், கட்டுப்பட்டு கிடக்கிறார், அவர்கிட்ட போய் ஒழுங்கை பற்றி பேச முடியுமா? அவருக்கு என்ன, எப்படா அவுத்து விடுவாங்க, அவுத்து விட்டா என்ன செய்யலாம், மறுபடியும் கட்டுறதுக்குள்ளே என்ன செய்யலாம், அவ்வளோதான் இருக்க முடியும், ஆமாம் இல்லையா? ஒரு விடுதலையோடு இருக்கிற ஒரு மனிதர்கிட்ட தான் ஒழுங்கை பற்றி உரையாட முடியும்.
கட்டுப்பாடுகளுக்கு வந்து ஒழுங்கு கட்டுப்படாது, கட்டுப்பிடிச்சுனா அது ஒழுங்கு இல்லையே. அதாவது அந்த மாதிரி ஒழுங்கு என்பதை புரிஞ்சிக்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை பார்வையெல்லாம் தூக்கி வெளியில் வச்சிங்கன்னா தான் புரியும். நீங்கள் வந்து ஒரு ஒழுங்கை பற்றி ஒரு கருத்தை கேட்கும் பொழுது தனிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கை பார்வைகளெல்லாம் தூக்கி முன்னாடி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்கிறது புரியாது. எல்லாத்தையும் தூக்கி வெளியில் வைக்கணும், தூக்கி வெளியில் வச்சுட்டு அந்த சூழல் ஒழுங்கு ஒரு இயற்கை ஒழுங்குன்னு ஒன்று இருக்குது, அது ஒழுங்கோடு இருக்குன்னா என்ன அடிப்படை, அதில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினும் அததுக்கான உரிமையோடு வாழ்ந்துட்டுருக்கு. அததோடைய உரிமை, அததோடைய விடுதலைன்றது அதுக்கு தேவையில்ல, அதுக்கு உரிமை மனிதர்களுக்கு பாருங்கள் எவ்வளோ தேவைப்படுது. இறையியல், மெய்யியல், ஒழுங்குனா என்ன, விதினா என்ன, உரிமைனா என்ன, விடுதலைனா என்ன, பொறுப்புனா என்ன, எவ்வளோ யாருக்கு அறிவு அதிகமாக வளர்ந்தவனுக்கு அதுகளுக்காக அது பாட்டு உரிமையோட வாழ்ந்துட்டு ஒரு ஒழுங்குகளோட அந்த ஒரு இயற்கை சூழல் இருக்கு. அதனால அது இருக்கு, அதனால தான் அது இருக்கு, இல்லைன்னா அது எப்போ வழிஞ்சிருக்கும். மனிதர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மனிதர்களுக்கு வந்து ஒழுங்குகள் மீது ஒரு அச்சம் தான் இருக்கும். ஏன்னா ஒழுங்கு என்பது விடுதலையை கொடுக்குது, விடுதலையை வலியுறுத்துது, அது விடுதலையை வந்து ஒரு அடித்தளமாக வைக்குது. விடுதலையை முதல்ல புரிஞ்சுக்க, அப்புறம்தான் ஒழுங்கு நான் யாருன்னு காட்டுவேன்னு சொல்லுது ஒழுங்கு. அப்போது அங்கேயே வந்து அச்சம் வந்துடுது மக்களுக்கு, ஓ விடுதலைன்னா அப்போது சிக்கல், நம்ம ரெண்டு பேர் கழுத்தில் காலை வச்சுருக்குறோம், நம்ம தோளில் ரெண்டு பேர் வச்சுருக்குறாங்க, நம்ம தோளை வச்சுருக்குறோம், எடுக்கணும், ஆனால் நம்ம எடுக்க முடியாது. இது வந்து சமூக அடுக்குகள்லேருந்து குடும்ப அடுக்குகள் வரைக்கும் எல்லாருக்குமே இருக்குது. அப்போது எந்த இடத்துக்கு மக்கள் வந்துடுறாங்கன்னா, நம்ம ஒருத்த நம்ம கழுத்தில் காலை வச்சுருக்குறாள்ல அதை மட்டும் தோளில் தூக்கி வச்சிரு, இல்லைன்னா கருணையோட தொடையில் காலை வச்சு அழுத்திக்க, நான் எங்கேயும் போக மாட்டேன், கழுத்தில் வைக்காத மூச்சு விட முடியல அப்படின்னு போராடி அந்த உரிமையை வாங்கிடுறது ஒரு 50 வயசில். அப்புறம் இவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்கல்ல, இவங்க வந்து சரி இனிமேல் நம்மளும் கழுத்தில் கால் வைக்க வேணாம், நம்ம முதுகில் வைப்போம், ரொம்ப முண்டுனா மூஞ்சில் வச்சுருவோம், இவ்வளோதான் வந்து இல்லை நீங்கள் காலை எடுத்துருங்க, நீ வந்து அந்த காலை நீ எடுத்துருவோம், உன் உடம்புல இருந்து அந்த காலை தூக்கி போட்டுரு, நீ யாரு மேலேயும் கால் வைக்காத அப்படின்னா நல்லா இருக்கு. ஆனால் என்ன வந்துடுதுன்னா, நான் கால் எடுத்துட்டா ஓடிடுவானே, ஓடிடுவாளே, அதான் ரொம்ப இதான், அவ்வளோதான். நீங்கள் எல்லாம் பாருங்கள் இவ்வளோதான், இதைத்தான் வேறு வார்த்தையில் பேசிகிட்டு இருக்கணும், நானே வேறு வார்த்தையில் தான் பேசுகிறேன். அப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, காலை எடுத்துட்டா ஓடிடுன்ற அளவில் இருக்கிறது மேலே நீ எதுக்கு காலை வைக்கிற, கண்ணே படக்கூடாது அப்படிப்பட்ட மனிதர்கள் மேலே உன் பார்வையே படக்கூடாது. காலையும் வைக்க வேண்டாம், கயிறாலையும் கட்ட வேணாம், ஆனால் உடன் இருக்கிறதுக்கு தானே உறவுன்னு பேர். ஆனால் அது வந்து இப்போ தான் சொன்னல, இந்த தலைமுறை வந்து இதை ஒத்துக்காது. ஆனால் இதெல்லாம் தான் ஒழுங்கு, நான் வந்து பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் நான் செய்யலை, ரொம்ப அடிப்படையானது தான் சொல்லிட்டு இருக்கிறேன். மனிதர்கள் கூடி வாழணும், ஒருத்தர் ஒருத்தர் கட்டி போடக்கூடாது. இது எவ்வளோ பெரிய அப்படியே விடுதலை கருத்துன்னு நினைக்கிறீங்க நீங்கள், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் ரொம்ப அடிப்படையான உள்ளதை சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து ஒழுங்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுகளுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சிருக்கிறது வந்து ஒழுங்கு கேடு. அப்போ என்னென்னா விதிமுறைகள் வந்துடுது அந்த இடத்துல. இப்போ நான் வந்து கேட்குறேன், இங்கே எது ஆண்மை, நான் இப்போ சொல்லுங்க, எல்லாத்தையுமே ஒரு கட்டுப்பாட்டிலே வச்சிருக்குதே அது ஆண்மையா அல்லது அது பெண்மையா? இங்கே உங்களால் சொல்ல முடியலல்ல. இப்போ குடும்ப அமைப்பை ஒரு கட்டுப்பாட்டுடன் வைத்திருப்பது ஆண்மையா பெண்மையா? ரெண்டுமே சொல்கிறீங்க தானே ரெண்டு. இதுக்கு முன்னாடி நான் சொன்னப்ப எவ்வளோ தெளிவாக சொன்னேன், இதுதான் உடல் அமைப்பு, இது ஆண்களோட உடல் அமைப்பு, இது பெண்களோட உடல் அமைப்பு, இதோட தனித்தன்மை இது, அதோட தனித்தன்மை இது, நான் சொன்னல புரிஞ்சில்ல உங்களுக்கு. இப்போ சொல்லுங்கள், ஒரு ஒழுங்கு கேடாக இருக்கிறது, ஒழுங்கு வேண்டாம் எனக்கு, கட்டுப்பாடு தான் வேணும் அப்படின்னு இருக்கிறது ஆண் தன்மையா பெண் தன்மையா? பிரிக்க முடியல, ஏன்னா அது ரெண்டு தன்மையுமே கிடையாது. ஆண் தன்மையும் இப்படி செய்யாது, பெண் தன்மையும் செய்யாது, இது வெறும் ஒரு அறிவு உணர்ச்சி. இது ரெண்டு பேருக்கும் டீம் இருக்கு, இன்னைக்கு ரெண்டு பேர்ட்டையுமே இருக்கு. இது ஆணுடைய ஒரு ஒடுக்குமுறையும் கிடையாது, பெண்ணுடைய ஒடுக்குமுறையும் கிடையாது, ரெண்டு பேர்ட்டையுமே இன்னைக்கு நான் இன்றைய நிலைமை சொல்றது, எங்க தொடங்கினுச்சுன்றதுலாம் வேற,
இன்று வந்து இரண்டு பாலினத்தவரிடமே இது இருக்கு. ஏன்னா இது அறிவா மாறி போச்சு, ஒரு அறிவு உணர்ச்சி. கட்டுப்பாடு என்பது ஒரு அறிவு உணர்ச்சி. அப்ப இந்த இடத்துல வந்து ஒழுங்குகள் எல்லாம் இல்லாம போயிடுது. ஒரு சமூக ஒழுங்கு எப்படி இருக்கணும், ஒரு ஒரு ஒருவர் மீது ஒருவர் அக்கறை காட்டுவதாக இருக்கணும், அரவணைப்பது அப்படி இருக்கணும், குடும்ப ஒழுங்கும் அப்படி தான் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு குடும்பத்துக்கு குடும்ப உறுப்பினர் இன்னொரு குடும்பத்தின் மீது அக்கறை காட்ட முடியுதா? அக்கறை தான், அக்கறை காட்ட முடியுதா? முடியாது, கூடாது. அது என்ன வேணாலும் எப்படி வேணாலும் புரிந்து கொள்ளப்படும், அது என்ன வேணாலும் சொல்லப்படும், அது அப்படி இருக்கு. இதில் எங்கே சமூக அரவணைப்பு இருக்க போகுது? ஒரு குடும்ப உறுப்பினர் இன்னொரு குடும்ப உறுப்பினர் நான் யாரையும் சொல்லலை, அவருடைய தாய், அவ்வளோதான், நான் பேசுறதில்ல, அவருடைய தாய், அவருடைய தந்தை, அவளுடைய தாய், அவளுடைய தந்தை. முடியுதா? முடியலையே. இதில் என்ன ஆண்மை என்ன பெண்மை தெரிஞ்சுட்டு என்ன செய்ய போகிறோம் கடைசியில்? நம்ம என்ன செய்ய போகிறோம், தொடையில் கால் வைக்காத முதுகில் வையின்னு சொல்ல போகிறோம், இல்லை மூஞ்சில் வைக்காத கழுத்தில் வையின்னு சொல்ல போகிறோம், இவ்வளோதான். இதில் என்ன ஆண்மை என்ன பெண்மை இதுக்கெல்லாம் ஒரு பொருளே கிடையாது இன்றைக்கி. இப்போது ஒரு இந்த இடத்துல விடுதலையுடைய உடல் அளவிலேயே விடுதலையுடைய பாலினமாகிய ஆண்களுக்கு இதில் எவ்வளோ பொறுப்பு இருக்குது, ஏன்னா அவங்கள்ட்ட விடுதலை இருக்குல்ல, அவங்க தானே இந்த ஒழுங்குகளை எல்லாம் மீட்டெடுக்கணும், நிலைநாட்டணும். பெண்களால் இயல்பாக முடியாது, உடல் அளவுலேயே அவங்களுக்கு அப்படி சிக்கல் இருக்கு. அப்போ ஆண்களுக்கு இதில் வந்து பெரிய பொறுப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது எதுலன்னா இந்த ஒழுங்குகளை புரிஞ்சுக்கிறது, ஒரு அரவணைக்கு கற்றுக்கிறது. நான் ஒழுங்குன்றது நான் சொல்கிறேன், ஒரு அரவணைப்பு, ஒரு உறவாடுதல், ஒருத்தர் மேலே ஒருத்தர் அக்கறையாக இருக்கிறது, ஒரு பயன் நோக்காமல் பழகிறது, இதெல்லாம் ஆண்கள் முன்னெடுக்க இயலும். ஏன்னா அவங்கள்ட்ட உடலளவே விடுதலை இருக்கு, முன்னெடுக்கணும் தானே. அப்புறம் என்ன ஆண்மைனா என்ன, வீரன் பார்த்தா அவங்கள்ட்ட இருக்கு, ஆண்டையும் இருக்கு, அவங்கள்ட்டையும் இருக்கு, பெண்டையும் இருக்கு, துணிவுன்னு பார்த்தாலும் இருக்கு. விடுதலை ஒன்று தானே கூடுதலாக இருக்கு ஆண்கள்கிட்ட. அப்போ ஆண்கள் வந்து முன்னெடுக்கலாம் தானே, ஒரு ஒழுங்கை கட்டமைப்பதிலையோ அல்லது ஒழுங்கை மீட்டெடுக்கிறதுலையோ. ஆனால் ஆண்கள் இன்னைக்கு அப்படி இல்லையே, ஆண் தன்மைன்றதே அப்படி இல்லையே. அது என்ன, ஒரு குடும்ப காவலன் மதிப்பீடுகளை காப்பது அப்படின்ற அடிப்படையில் அது இருக்குது. அந்த மாதிரி ஒரு சுருங்கி போச்சு, ஒரு அன்பு செலுத்துதல் இல்லை, அக்கறை காட்டுறது இல்லை யார் மேலேயும். ஏன்னா அது ஆண்கள்ன்றது இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு, ஊதியம் கிட்டணும், அதில் வந்து அவங்களுக்கு அழுத்தங்கள், அவங்க மேலே அழுத்த நீங்களா தேடிக்கிட்டது. தொடக்கத்திலேருந்தே எனக்கு இது வராதுன்னு சொல்லிட்டா சிக்கல் இல்லை, நான் தூக்கி நிறுத்துறேன் பார் அப்படின்றப்பவே உன் கதை முடிஞ்சிச்சு. நீ தூக்கிட்டே தான் நிற்கணும், தூக்கி நிறுத்த முடியாது. தூக்கி நிறுத்தினா இன்னொன்று தூக்கி தலையில் வச்சுட்டு நீ தூக்கிட்டே தான் இருக்கேன்னு நீ தான் ஆரம்பிச்சு வச்சாத, நீ தான் வீட்டில் கடை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றதோட விளைவு சரி நீயே பார்த்துக்க அப்படின்னு ஆயிடுச்சு. இது தேவையில்லாத வேலை. இன்றைக்கி ஆண்கள் எல்லாம் ஒரு மன உளைச்சலுக்குள்ளே ஆயிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ அழுத்தம், எவ்வளோ ஊதியம் ஈட்டினாலும் போதில்லை, சமூக அழுத்தம் வேறு சேர்ந்துக்குதில்லை. அப்போ இங்கே வந்து விடுதலையோடு இருக்கிற ஒரு பாலினம் என்ன ஆயிடுச்சு, இந்த வீணா போன இந்த கட்டமைப்பை கட்டி காப்பாத்துறன்ட்டு இறங்கி தன்னோட விடுதலையே பறி கொடுத்துருச்சு, அதையும் போயிடுச்சு. அப்போ இங்கே ஒழுங்குகளை மீட்டெடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. இந்த அடிப்படையிலேருந்து தான் நான் பார்க்குறேன் ஆண்மை பெண்மையை, இப்படி தான் நான் பார்க்குறேன் ஆண்மை பெண்மையை. நான் பல பெண்கள்கிட்ட ஆண்மையை பார்க்குறேன் அப்படின்னா என்ன பொருள், நான் என்ன பார்க்குறேன், விடுதலையை பார்க்குறேன். அவங்க தோளை நிமித்தி நடக்கிறது, முடி வெட்டிக்கிறது அதெல்லாம் இல்லை. நான் முடி வளர்த்தா பொம்பளை இட மாட்டேன், அவங்க முடி வெட்டிட்டு ஆம்பளை இட மாட்டாங்க. இதெல்லாம் மனதில் இருக்கு, மனதில் இருக்கு. ஒரு பெண் விடுதலையோடு இருக்கிறான்னா அவள்கிட்ட ஆண் தன்மை வெளிப்படுத்து, உடல் அளவில் அதெல்லாம் கடக்கிறான், கடந்து அப்படி வரான். ஒரு ஆண் அந்த விடுதலை, தனக்கு வழங்கப்பட்ட விடுதலையையும் கூட தனித்து கொள்கிறான் அப்படின்னா அவன்கிட்ட என்ன வந்துடுது, அவ்வளோதான்.
எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் நான் அப்படி எப்படி வேணாலும் நான் சொல்கிறது எல்லாமே விடுதலையை பற்றி தான். விடுதலையை கூட தனிச்சிக்கிறது இல்லை. ஒரு ஒரு ஒழுங்குக்காக பணியாற்றும் போது எவ்வளவோ வந்து தனக்கு இருக்கக்கூடிய உடல் அளவிலான விடுதலைகள் அல்லது உடல் அளவிலான தேவைகளை எல்லாம் கூட தனிச்சிக்க வேண்டியதாக வரும். அது தனிச்சுக்கிறப்ப அவன் என்ன ஆயிடுறான், அவன் ஒரு பெண் தன்மையோடு இருக்கான். ஏன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்குமான உடல் அளவிலான இன்னொரு வேறுபாடு என்னென்னா, உடல் சேர்க்கைக்கான கிளர்ச்சி வந்து உணர்ச்சி மட்டும் கிடையாது, உடலுடைய செயல்பாடு. அது நிறைய பேர் புரிஞ்சுக்கலன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு உடல் செயல்பாடு. ஒரு உடம்புல பித்தம் ஊறுறது மாதிரி செயற்கைக்கான சுரப்புகள் ஊறிக்கிட்டு தான் இருக்கும். அது எச்சில் மாதிரி ஊறக்கூடியது தான், எச்சில் தான் குறைச்ச கிடையாது. உடல் செயல்பாடு, அந்த உடல் செயல்பாடு ஆண்களுக்கு ஆண் உடலுக்கு அதிகம், எல்லா உயிரினங்களையுமே அதிகம். அது பெண் உடலுக்கு குறைவு எல்லா உயிரினங்களையும். ஏன்னா அதுதான் காரணம், நான் முதல்ல சொன்னது தான். ஏன்னா இது வந்து ஒரு காலத்தில் ஒரு ஒரு வாழ்நாளில் 30 ஆண்டுகள் இதிலே போயிடும். அப்போ இயல்பாகவே அது இவங்க குறைச்சிக்கிறதெல்லாம் இல்லை, நான் சொல்கிறது உடல் செயல்பாடு. உடல் செயல்பாடே அப்படி தான் இருக்கும். அப்போது ஒரு ஒரு ஆண் உடல் ஆண் தன்னுடைய உடல் விடுதலையே ஒரு ஒழுங்குகளுக்காக விடுதலை தனித்துக் கொள்ளுதல் என்னும்போது அவன் என்ன எங்கே போகிறான், நான் எந்த இடத்துக்கு போகிறான், ஒரு பெண்ணோட தன்மைக்கு தானே போகிறான். முன்பெல்லாம் சமூக பணி செய்பவர்கள் நிறைய பேர் இரு பாலினமும் இருந்தது, ஆண்கள் எண்ணிக்கையில் கூடுதல், இதெல்லாம் தான் காரணம். அவங்க எல்லாருக்குமே எல்லாம் தான் இருந்திருக்கும், எல்லா விதமான உணர்ச்சிகளும் தான் மனதில் இல்லை, உடம்பே அப்படி தான். இது நீங்கள் நினச்சி நடக்கிறது இல்லை, நீங்கள் நினச்சி கட்டுப்படுத்துறதுலாம் இல்லை, உடலே அப்படி தான். அது வந்து நன்மையும் இல்லை தீமையும் இல்லை, அதுதான் உடல். உடல் அமைப்பு அப்படி தான், எல்லா உயிரினங்களுக்கும் அப்படி தான். அப்போது ஒரு நம்ம பெருசாக பேசுகிறோம், பேரரசர்கள் படையெடுத்து சென்றார்கள், சோழர்கள் அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்க. எங்கேயும் போய் தமிழ் மன்னர்கள் அங்கே உள்ள பெண்களையெல்லாம் சூறையாடினதாக ஒரு பதிவு கூட கிடையாது, ஒரு பதிவு கூட கிடையாது, எந்த நாட்டிலையும் கிடையாது. எல்லாரும் கிட்டத்தட்ட எல்லாருமே செஞ்சான். ஒரு சேர சோழ பாண்டியர்கள் படையெடுத்து போய் அந்த நாட்டு பெண்களையெல்லாம் அப்படி செஞ்சாங்கன்றதுக்கெல்லாம் அந்த நாட்டில் கூட பதிவு கிடையாது. நம்ம எழுதலைன்னா நம்ம வேணும்னு எழுதலைன்னு பேசலாம், ஆனால் எந்த நாடும் நம்ம எங்கெல்லாம் போய் வெற்றி பெற்றோமோ அந்த நாட்டில் கூட யாரும் அப்படின்லாம் எழுதலை. என்ன அப்போ என்ன பொருள் அதுக்கு? அப்போது அப்படி வழி நடத்தியிருக்கிறான். ஒரு பேரரசன் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், அவனுக்கு என்ன அவன்கிட்ட விடுதலை இல்லையா, இல்லை இருக்குது. அதுக்காக அவன் என்ன மனைவியை பார்க்குற வரைக்கும் அப்படியே இருந்தான், அந்த கருத்தெல்லாம் இல்லை. உடல் தேவை வெறும் உடல் தேவையாக பார்க்கலாம், அவ்வளோதான் தான் செய்யும். அதை வந்து ஒரு உடல் தேவை, உடல் தேவைன்னு அவன் பார்க்கல. அதில் எந்த அளவுக்கு ஒரு ஒழுங்குக்குள்ளே இருக்க முடியுமோ இருந்திருக்கிறான். அதனால தான் படை வீரர்களே கட்டுப்பட்டு இருந்துக்கிறான். பல மாதங்கள் வந்து மழையிலையும் வெயிலையும் இரவு பகல் பாராமல் போகணும், உயிரை பணைய வச்சு சண்டை போடணும், அவன் முறையான உணவு கிடைக்காது, இதெல்லாம் கடந்து அவன் போயிட்டு அப்படியே திரும்பி வந்திருக்கிறானே. இப்போ நான் வந்து கற்பு பற்றி பேசலை, அவங்களுக்கு அங்கே ஏதாவது உறவுகள் ஏற்பட்டிருக்கோ இருந்திருக்கலாம், ஆனால் சுரண்டல் அல்ல யாரையும், நான் பேசுகிறது அதை பற்றி தான். அங்கே யாரையும் வந்து துன்புறுத்தலையே, அதை தான் நான் சொல்கிறேன். தன்னுடைய விடுதலையே யார் மீதான வன்முறையாக அவன் மாற்றலைல்ல, இதுதான் ஒரு ஆண்மைன்னு சொல்லலாம். நான் சொல்கிறேன் இப்படி இருந்தால் அது ஆண்மை, விடுதலை இருக்குது, ஆனால் நீ என்ன பண்ணுற, அந்த விடுதலையை ஒரு வன்முறையாக மாற்றலை, யார் மீதும் திணிக்கலை, ஒரு சமூக ஒழுங்கு உனக்கு விருப்பமாக இருந்திருக்கு. அப்போ ஒரு மனைவிக்காகவே திரும்பி வந்தார், அதை பற்றி பேசலை. கணவருக்காக மனைவி காத்திருந்தாலும் அதை பற்றி எதுவுமே பேசல. ஆனால் அவர்களுக்கு என்ன உறவு இருந்தாலும் அந்த ஒழுங்கு குலையாமல் பார்த்துக்கிட்டாங்கல்ல, சமூக ஒழுங்கு கெட்டுறாமல் பார்த்துக்கிட்டாங்கல்ல, அந்த இடத்துல இருக்கிறான் ஒரு ஆண் இருந்தான் அந்த பேரரசர்களுக்கே. இதுதான் அப்படிதான் வந்து ஒரு ஆண்மை பெண்மை என்பதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னோட புரிதல்லாம் இப்படி தான், இப்படிப்பட்டது தான். இப்படி ஒரு பெண் இருந்தால் அவள்கிட்ட ஆண் தன்மை,
எவள் ஒரு எந்த பெண் விடுதலையை வெளிப்படுத்துகிறாளோ அவள்கிட்ட ஒரு ஆண் தன்மை வெளிப்படுது. அது அழகாக இருக்கு. எந்த பெண் வந்து விடுதலையை ஒரு அதிகாரமாக வெளிப்படுத்துகிறாளோ அவள்கிட்ட ஆண்மையும் இல்லை பெண்மையும் இல்லை. ஏன்னா அதிகாரம் எந்த பாலினத்துக்குரியதன்று. விடுதலை இருக்கணுமே தவிர அதிகாரம் செலுத்தக்கூடாது. எந்த ஆண் விடுதலையை அப்படியே வெளிப்படுத்துகிறானோ அவன் ஆண்மையோடு இருக்கிறான். அவன் எப்பொழுதெல்லாம் தன்னுடைய விடுதலையை தனித்து கொள்கிறானோ அப்பெல்லாம் அவன் உடல் நான் விடுதலைன்னு சொல்கிறது சிந்தனையை பற்றி நான் பேசலை. எல்லாமே சிந்தனையில் இரண்டு பேருக்கு எந்த வேறு வழியாக தான் சொல்லிட்டேன். அது சிவசக்தி கலவி. அங்கே வந்து ஆண் அதிகமாக சிந்திப்பான்றதெல்லாம் அபத்தமானது. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அந்த ஆண்மை பெண்மையே கிடையாது. நான் சொல்கிறது எல்லாமே உடல் அளவிலானது. உடல் அளவிலான தன்னுடைய விடுதலை கூட ஒருவன் தனித்து கொள்கிறான். அவன்கிட்ட பெண்மை வெளிப்படுது. அப்படி இந்த அடிப்படையில் தான் ஒரு பெண்ணிடம் ஆண்மை இருக்கிறது, ஆணிடம் பெண்மை இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான்.